சாரதி லா ஸ்டடிஸில் நம்ம சிவில் ப்ரொசீஜர் கோடு பார்த்துட்டு வரோம். அதில் மிக முக்கியமான டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது, பிளைண்ட்டு. அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இது ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் சிவில் நேச்சர் கேஸஸை ஹேண்டில் பண்ண முடியும். இது தெரியாமல் பிளைண்ட்டுன்ற வார்த்தை தெரியாமையே கண்டிப்பாக உங்களால் கோர்ட்டுக்குள்ளே போக முடியாது. அதுவும் முக்கியமாக சிவில் கோர்ட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் இந்த பிளைண்ட்டு பிளைண்ட்டுன்னுவாங்க. வாட் இஸ் பிளைண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளைண்ட் ஈஸிய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் சிவில் கேஸ். இதுதான் முதல் படிக்கட்டு. அதாவது ஒரு சிவில் கேஸை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு சிவில் டிஸ்பியூட் அரைஸ் ஆகுதுன்னா, அந்த வழக்கை வந்து கோர்ட்டில் நீங்கள் தாக்கல் பண்ணும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸுக்கு பேர் தான் பிளைண்ட்டு. யார் வழக்கை தொடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பிளைண்ட்டை கொடுக்கணும். அவர் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த பேர் பிளைண்ட்டு, அவருடைய பெயர் பிளைண்டிஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பிளைண்ட்டில் என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்றது சொல்கிறது தான் இந்த பிளைண்ட்டுன்ற கான்செப்ட். வழக்கு உரைன்னு சொல்லுவாங்க, இதில் அழகாக தமிழாக்கம் பாருங்கள், வழக்கிற்கு தேவையான அனைத்து உரைகளும் இதில் அடங்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லா கான்செப்டும் இதில் இருக்கும். எந்த அளவுக்கு இந்த பிளைண்ட்டில் நீங்கள் அதிகமான விஷயங்களை சேர்க்குறீங்களோ, உண்மையான விஷயங்களை சேர்க்குறீங்களோ, உங்களுக்கு உண்டான அந்த எவிடென்ஸோடு சேர்க்குறீங்களோ, உங்களுடைய வழக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதில் சிறிதளவும் ஐயம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட் இந்த பிளைண்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வழக்கு ஜெயிப்பதா தோற்பதா என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது. அந்த மாதிரி பிளைண்ட்டில் எந்த இடத்துலையும் லீக்கேஜ் இல்லாமல் நம்ம ஃப்ரேம் பண்ண கற்றுக்கணுமோ, அதற்குண்டான வார்த்தைகளை போட கற்றுக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த வழக்கில் எந்த வழக்காக இருந்தாலும் நம்ம வெற்றி பெறலாம். இப்போ இது ஒரு முக்கியமான பகுதின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி பிளைண்ட்டில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, முதல் கான்செப்ட் இந்தி கோர்ட். அதாவது எந்த வழக்குறைஞர் மன்றம் அப்படின்ற ஒரு எந்த நீதிமன்றம் அப்படின்றத சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். இந்தி கோர்ட் ஆஃப் ஆனரபிள் டிஸ்ட்ரிக் முனிசிப் அட் திருவற்றியூர்னு இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அவங்கவுங்களோட அவங்கவுங்க அந்தந்த ஊரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதனை தொடர்ந்து வருவது பார்த்திங்கன்னா வழக்கு எண், ஓஎஸ். எப்பயுமே சிவில் சூட்னா ஓஎஸ் தான் வரும். ஓஎஸோட ஃபுல் ஃபார்ம் ஒரிஜினல் சூட் நம்பர். ஒரு ரெண்டு நம்பரோ இல்லை மூணு நம்பரோ நாலு நம்பரோ கொடுப்பாங்க. அது ஆனரபிள் கோர்ட், அதாவது கிளர்க்கு செக்ஷன்லேருந்து இந்த நம்பர் வந்து பதிய வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நம்ம இந்த இடத்துல பதிய வச்சுக்கணும். மூன்றாவது கான்செப்டாக, யார் வழக்கை தொடுக்கிறாங்களோ அவங்கள பற்றின விவரம் இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்குது, அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோயில் திருவற்றியூர் சென்னை 19 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது கோயிலுக்கு உண்டான யார் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அப்படின்றத இந்த இடத்துல அறிவிக்கணும். அது அவருடைய நேமெல்லாம் இந்த இடத்துல டைப் பண்ணி நம்ம அவர் ஒரு பிளைண்டிஃபாக இந்த இடத்துல கொண்டு வரணும். ஸோ இவர் தான் இந்த வழக்குக்கு இதுக்கப்புறம் வழக்கில் ஆஜராகக்கூடிய நபராக இருக்கார். இவருக்கு பெயர் பிளைண்டிஃப். அஞ்சாம் நம்பர் சொல்லக்கூடிய விஷயம் இது தான். நாலாம் நம்பர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ன்னு அர்த்தம். அதாவது பிளைண்டிஃப் எதிர் டிஃபெண்டன்ட்னு அர்த்தம். டிஃபெண்டன்ட்டுடைய கான்செப்ட் இந்த இடத்துல ஆறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிளைண்டிஃபுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி யாருடைய பெயர், அவருடைய தகப்பனார் பெயர், அவங்க அட்ரஸ், முழு அட்ரஸும் இந்த இடத்துல எழுதணும். அதற்கப்புறம் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டன்ட்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவர் பிளைண்டிஃபாகவும் இவர் டிஃபெண்டன்ட்னு ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா ஜஸ்ட் ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக தான். சரி, இப்போது எதன் அடிப்படையில் இந்த வழக்கு, எந்த செக்ஷனின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றதுன்னு சொல்கிறது தான் இந்த எட்டாம் நம்பரு. பிளைண்ட் ஃபைல்டு அண்டர் ஆர்டர் 7 Rule 1 ஆஃப் சிபிசி. ஸோ இந்த கான்செப்டுக்கு கீழே இந்த பிளைண்ட்டை பதிவு செய்யப்படுகிறது கோர்ட்டில். பார்த்திங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்றது தான் இதோடைய விளக்கம். கண்டிப்பாக ஆர்டர் 7 Rule 1 உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இல்லைன்னா பிளைண்ட்டு கண்டிப்பாக இன்வேலிடாக தான் இருக்கும். உங்களுடைய பிளைண்ட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். நான் சொல்கிறது உங்கள் பிளைண்ட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டுக்கு உண்டான அந்த பகுதியை. ஆன்சர் ஷீட்டில் எழுதியிருக்கீங்க இல்லையா பிளைண்ட்டு, அதை அவங்க பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான கோர்ட்டு தான், இதுவும் ஒரு வகையான கோர்ட்டு தான். உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் 7 Rule 1 கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஆஃப் சிபிசி. இப்போ 1-8 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் காஸ்ட் டைட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னிக்கல் டேர்ம்ஸை உங்களுடைய நினைவில் ஏற்றிக்கிட்டே வரணும். காஸ்ட் டைட்டில்னா என்ன, கடகட ஒரு மாதிரி திணறக்கூடாது. காஸ்ட் டைட்டில்னா பிகினிங்ஸ் பெட்
பிளைண்ட்டில் இருக்கிற மொதல் படிநிலையில் இருக்கிற கான்செப்ட் தான் அந்த காஸ் டைட்டில். எல்லா வழக்குக்கும் அது எந்த மாதிரியான வழக்காக இருந்தாலும் இது தான் ப்ரொசீஜர், இது தான் காஸ் டைட்டில், இப்படி தான் இருக்கும். அது சிவிலாக இருக்கட்டும், கிரிமினலாக இருக்கட்டும், இந்த இடத்துல பெயர் மட்டும் தான் மாறும். இப்போ கிரிமினலாக இருந்ததுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு மாறும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டுன்னு மாறிடும். அவ்வளோதான் வித்தியாசமே கண்டி. காஸ் டைட்டிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரி, இந்த காஸ்ட் டைட்டில் ரெண்டு வகையாக பிரியப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் காஸ்ட் டைட்டில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங் காஸ்ட் டைட்டில். ரெண்டு வகையாக பிரியப்படுது. ஷார்ட் காஸ்ட் டைட்டில்னால் என்னென்னா எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்குற ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும், இந்த ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி எட்டில் முடிகிற இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஷார்ட் காஸ்ட் டைட்டில். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் ஷார்ட் காஸ்ட் டைட்டில். இந்த லாங் காஸ்ட் டைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்தும் லாங் காஸ்ட் டைட்டில். அதாவது அனைத்தும் மீன்ஸ் என்னென்னா இந்த மூணில் ஸ்டார்ட் ஆகி இந்த ஏழு வரைக்கும் சொல்லுவாங்க, கொஞ்சம் ப்ரீஃபாக பேராகிராஃபாக. மூணில் என்ன ஸ்டார்ட் ஆகுது, பிளைண்டிஃபுடைய அட்ரஸ்ஸு. ஸோ பிளைண்டிஃபுட அட்ரஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிளைண்டிஃப் இஸ் ஸோ இன் ஸோ, அதாவது யார் பிளைண்டிஃபாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் எந்த இடத்துல அது சிச்சுவேட்டட் ஆகியிருக்கு, எந்த ஜூரிசெக்ஷனில் அது கவர் ஆகுது. கண்டிப்பாக இந்த ஜூரிசெக்ஷனில் தான் கவர் ஆகும். அதாவது இந்த வழக்கு திருவொற்றியூர் கோர்ட்டில் தான் கவர் ஆகும். அதனால் திருவொற்றியூர்ன்ற அட்ரஸ் தான் இந்த இடத்துல வரணும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்று. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாங் காஸ்ட் டைட்டிலில் யார் இந்த வழக்கை எடுத்து நடத்துறது. ஸோ அந்த அட்வொகேட்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், யாருக்கு நோட்டீஸை சர்வ் பண்ணுறது, பார்ட்டிக்கே சர்வ் பண்ணிடலாமா அப்படி இல்லைன்னா அட்வொகேட்டுக்கு சர்வ் பண்ணலாமான்றது இந்த இடத்துல நம்ம சொல்லணும். ஸோ அட்வொகேட்டுடைய டீட்டெயில்ஸு இரண்டாவதாக வரக்கூடியது. மூன்றாவதாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் நம்பரில் சொல்லப்பட்டிருக்க இந்த டிஃபெண்டன்ட்டுடைய ஃபுல் அட்ரஸ்ஸு. அதே மாதிரி தான் அந்த டிஃபெண்டன்ட் ஈஸ் ஜி, டிஃபெண்டன்ட் நேம் மேல் 39, ஏஜ் அபவுட் 39 போட்டுட்டு இந்து அப்படின்ற மாதிரி போட்டு ரெசிடிங் அட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃபுல் அட்ரஸையும் பேராகிராஃபாக எழுதி அவங்களுடைய ஜூரிசேஷனையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த பிளைண்டிஃபில் ரெண்டு மூணு பேர் வராங்கன்னா அவங்களுடைய பெயரை ஒன்று ரெண்டு மூணுன்னு குறிச்சிக்கிட்டே வரலாம் நீங்கள். இதில் ஒருத்தர் மைனராக இருந்தாங்கன்னா அந்த மைனருக்கு உண்டான கார்டியனும் இதிலிருந்து வந்துடணும். அதே மாதிரி தான் டிஃபெண்டன்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணும். இந்த இடத்துல என்னெல்லாம் அதிகமாகுதோ அதெல்லாம் லாங் காஸ்ட் டைட்டில்லையும் அதிகமாகிட்டே வரும். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது பத்து பக்கம் போனாலும் சரி, நீங்கள் காஸ்ட் டைட்டிலில் என்ன விவரங்கள் கொடுக்குறீங்களோ அது லாங் காஸ்ட் டைட்டில்லையும் வந்துடும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும் நீங்கள். இப்போ ஓரளவுக்கு பிளைண்ட்டுனா என்னன்றது தெரிய வந்திருக்கும். பிளைண்டிங் ஈஸியாக ஆகை நூறு வாட்டி சொல்லிடுறேன். பிளைண்டிஃப் பிளைண்ட் ஈஸியை ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் சிவில் கேஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுதான் ஸ்டார்ட் பண்ணி விடுது, பல்ஸ் பண்ணி விடுறது. அது அந்த மாதிரி பிளைண்ட்டில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா காஸ்ட் டைட்டில் நம்ம பார்த்துட்டோம். அந்த காஸ்ட் டைட்டிலில் ரெண்டு டைப் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜூரிசெஷன், இதையும் நம்ம காஸ்ட் டைட்டிலே சொல்லிட்டோம். ஸோ ஜூரிசெஷன் கான்செப்டாக கம்ப்ளீட்டட். மூணு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் கேஸ். இந்த லாங் காஸ்ட் டைட்டில் முடிஞ்ச உடனே வரக்கூடிய விஷயந்தான் இந்த ஃபேக்ட் ஆஃப் கேஸ். ஓகேங்களா? ஃபேக்ட் ஆஃப் கேஸில் என்ன இருக்கணும், ஒரு ப்ரீஃபான ஒரு விவரங்கள் அடங்கிய விஷயந்தான் இந்த ஃபேக்ட் ஆஃப் கேஸ். எல்லா விவரங்களையும் சொல்லணும். அந்த இடம் எங்கே இருக்குது, என்ன மாதிரியான அது டிஸ்பியூட்டு, யார் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, வேறு யாருனா தொந்தரவு கொடுக்குறாங்களா, இந்த மாதிரியான எல்லா விவரங்களும். இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மணி சூட்டாக இருக்கட்டும், 138 என்ஐ ஆக்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தான். ஸோ எல்லா முழு விவரங்களும் இதில் பதியப்பட்டிருக்கோம். முடிஞ்சால் உங்களா பக்கத்தில் இருக்கிற ஒரு அட்வொகேட் ஆஃபீஸுக்கு போயிட்டு, இல்லைன்னா உங்களுடைய சொந்தம் அப்படி இருக்கிற மாதிரி இடத்துல, இல்லை கோர்ட்டுக்கு போயிட்டு கூட நீங்கள் ஒரு பிளைண்ட் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, எந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி ஷெட்யூல்ட் ஆகிருக்கு, அதற்கு உண்டான நான்கு எல்லைகள் என்ன, இந்த மாதிரியான விவரங்களை சொல்கிறது தான் இந்த ஷெட்யூல்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். காஸ் ஆஃப் ஆக்ஷன்னா என்னன்னா இதோட அதே மாதிரி தான் வழக்கு மூலத்தை ஷார்ட்டாக சொல்லணும். எந்த இடத்துலேருந்து அது அரைஸ் ஆகிருக்கு, எந்த டேட்டில் அரைஸ் ஆகிருக்கு, யார் இதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது, இந்த மாதிரியான விவரங்கள்லாம் சொல்கிறது தான் இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன். தனியாக நம்ம அதுக்கு உண்டான ஒரு வீடியோ பார்த்தோம்னா மிக முக்கியமான டாப்பிக்கு. அதுக்கப்புறம் ரிலீஃப் அண்டு ப்ரேயர்னு சொல்கிறாங்க. ரிலீஃப் அண்டு ப்ரேயர்னால் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் பிளைண்ட்டு போட்டுட்டீங்க, பிளைண்ட்டை போட்டுட்டு நீதிமன்றத்தில் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த இடத்துல. எனக்கு அந்த இடத்த மீட்டு கொடுங்க ஐயா, இல்லை மீட்டு கொடுங்க ஒரு ஆனர் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரேயரில் வரக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு,
எத்தனை டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு ஃபேவராக? ஒரு வழக்கு, ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்த வந்து ஏ என்கின்ற நபர் ஆக்குபை பண்ணிட்டாரு, நீங்கள் பி என்கின்ற நபர், இந்த இடத்துல பி தான் பார்த்தீங்கன்னா பிளைண்டிஃபாக இருக்காரு, ஏன்றது பார்த்தீங்கன்னா டிஃபெண்டண்ட்டாக இருக்காரு, இவர்கிட்டருந்து இந்த இடத்த வாங்கணுன்றது தான் உங்களுடைய கான்செப்ட். ஸோ அதுக்கு தான் நீங்கள் பிளைண்ட்டை நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்க ஆனரபிள் கோர்ட்டில். ஸோ இந்த மாதிரியான விவரத்தில் எத்தனை டாக்குமெண்ட் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் அரே பண்ணி ஒன் பை ஒன்னாக சொல்லணும், எக்ஸிபிட்டாக மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் மெமோ ஆஃப் வேல்யூவேஷன். வாட் இஸ் மெமோ ஆஃப் வேல்யூவேஷன்னா, இந்த இடத்திற்கு உண்டான மதிப்பு எவ்வளவு, அரசாங்க மதிப்பு எவ்வளவு, அதை இங்கே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூவுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கோர்ட் ஃபீஸ் ஆனது அமையும். இந்த கோர்ட் ஃபீஸை நம்ம கட்டினா மட்டும்தான் அந்த பிளைண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா உயிர் பெறும். உயிர் பெற்றதுக்கப்புறம் தான் அது வழக்காட ஆரம்பிக்கும். இதுதான் கான்செப்ட். அதாவது அந்த கோர்ட்டுக்கு உண்டான ஃபீயை நம்ம கட்டினோம், கட்டினதுக்கப்புறம் தான் அதுக்கு உயிர் வந்துடுது. உயிர் வந்ததுக்கப்புறமா அது அதன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துலாம் சிக்னேச்சர் வேணுமோ, அதாவது எவ்ரி பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அது பிளைண்டிஃப்னாக இருக்கட்டும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு டிஃபெண்டன்ட்னா இருக்கட்டும், எவ்ரி பேஜ்லேயும் சிக்னேச்சர் மஸ்ட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எந்த இடத்துலலாம் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துலலாம் சிக்னேச்சரை கண்டிப்பாக நம்ம போடணும். வேறு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலலாம் கவுன்சிலோட சிக்னேச்சர் வேணுமோ அதையும் போடணும். ஒரு சில நேரங்களில் பிஃபோர் மீயும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, பிஃபோர் மீ சிக்னேச்சரும் போடணும். நீங்கள் ஜஸ்ட்டு சிக்னேச்சர்னு போட்டுட்டு பிளைண்டிஃப் அண்ட் டிஃபெண்டன் சிக்னேச்சர் இஸ் எ மஸ்ட் அப்படின்னு எழுதிடணும், இச் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபையாக எந்த இடத்துல கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல போடணுன்ற மாதிரி எழுதி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா போதும். இதுதான் பார்த்தீங்கன்னா பிளைண்ட்டுக்கு உண்டான கான்செப்ட். அதுக்கப்புறம் ப்ளீடிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ப்ளீடிங் எழுதும் போதும் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோத்தையும் இப்போ சொன்னதெல்லாம் எழுதிட்டு ப்ளஸ் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் எழுதணும். வாட் இஸ் ப்ளீடிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளைண்ட்டு ப்ளஸ் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு ப்ளீடிங்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால தான் நம்மளை ப்ளீடர்னு சொல்கிறாங்க. அட்வொகேட்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடர். அந்த நேம் வந்து இப்போ எடுத்துட்டாங்க இப்போ வந்த அமெண்ட்மெண்ட்டில், அதாவது பிஎன்எஸ்எஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டில் ப்ளீடரை தூக்கிட்டு இதுக்கப்புறம் நம்மள அட்வொகேட் தான் அழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ப்ளீடிங்கிற கான்செப்டில் தான் நம்மளுக்கு ப்ளீடர்ன்ற ஒரு நேமும் வந்ததுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளீடிங்னு கேட்கப்படும் போது கண்டிப்பாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையும் நிச்சயம் எழுதணும். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது, இந்த பிளைண்ட்டில் இருக்கிற விஷயங்கள் தான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் மறுத்து எழுதப்படுவாங்க. இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே வரது தான் இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு இன்னொரு பெயர் கவுண்டர்னு கூட சொல்லுவாங்க. கோர்ட்டில் கவுண்டர் போட்டிங்களான்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏறிங்க நீங்கள் கவுண்டர் போட்டுடுங்க அப்படின்வாங்க. ஒரு சில நேரங்களில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுங்கன்னுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இப்போது இதில் சொல்லப்பட்ட விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்ததுன்னா விட்டுடே விட்டுறாதீங்க, நல்லா எலாபரேட் பண்ணி எழுத வேண்டிய கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நல்லாவே எழுதலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.